அணுகுமுறை எப்படி இருக்கு சார் திரு ஸ்டாலினுடைய அணுகுமுறை திரு ஸ்டாலினோட அணுகுமுறை வந்து ரொம்ப மெக்னானிமஸ் சார் அவருடைய டைரக்டா அவர் மட்டும் நீங்க வந்து அப்படி கட் அவுட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு எம்கே ஸ்டாலின் எப்படி பேசுறாரு எப்படி பிஹேவ் பண்றாரு எப்படி அப்ரோச் இருக்குது அவருடைய எண்ணம் என்னவா இருக்குது அவர் என்ன வெளிப்படுத்துறாரு இதை மட்டும் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா கிளாஸா இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அதில் சந்தேகமே இல்லை ஏன்னா அவர் பிரதமர் போய் பார்த்ததுலேருந்து அவருடைய நோக்கத்துலேருந்து அவர் வந்து வெற்றி பெற்றோன்னே சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெற்றி எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்க முடியாமல் போயிட்டு அப்படின்னு வருத்தப்படும்படியாக நாங்கள் பண்ணுவோம் அவங்களும் எல்லாரும் எங்களுக்கு அடுத்த மாதிரி வாக்களிக்க முடியாது கோயம்புத்தூர் பகுதியில் எல்லாம் ஒரு மாதிரி புறக்கணிக்கிறாங்களும் பேச்சு வரும்போது அங்கே நாங்கள் எக்ஸ்ட்ரா அவருடைய அன்பையும் பெற முயற்சி அவருடைய அப்ரோச் வந்து வித்தவுட் என்ன டவுட் அது வந்து க்ளீனாக இருக்கு நம்ம வந்து அது போக போக ஒட்டுமொத்தமான மொத்தமான செயல்பாடு நம்ம பார்க்கணும் இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தருணத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் வந்து ரெய்டு அப்ப இது வந்து உடனே அதிமுக சொல்லிட்டாங்க அப்ப இது உண்மையிலேயே பழி போக்கு தான் இல்லாட்டி உண்மையிலேயே இவர் செஞ்சிருக்க தவறு அது போக போக தான் செய்யணும் படக்குன்னு வந்து நம்ம வந்து அதிமுக சொல்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது அதிமுக வந்து பளிவாங்க போக்குன்னு முடிச்சிடுவாங்க ரைடு போனவொடனே பழி வாங்கம் போகணும்னு சொல்லுவாங்க அவங்க பண்ணா அப்படி சொல்ல மாட்டாங்க அப்போ நம்ம அப்படி இந்த முடிவு கொடுக்க முடியும் ஸோ இந்த அரசுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கணும் முதலமைச்சரோட செயல்பாடு கிளீனாக இருக்கு ஆஃபீஸர்ஸ் நியமனத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து டூ மச் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அது தவிர்த்துருக்கலாம் நான் ரொம்ப தினமாக நம்புறேன் அவ்வளோ காம்ப்ளிகேட்டான பீரியடில் அவர் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் கிட்டத்தட்ட ஒரு ஆஃபீஸர் கூட அந்த இடத்துல இல்லை ஏடிஎம் ஆட்சியில் ஒரு ஒரு ஆஃபீஸ் இருந்தார்ன்னு அந்த ஆட்சியில் ஒருத்தர் கூட இல்லை அதர் தேன் சுகாதாரத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் தவிர நான் சொல்கிறது செக்ரட்டரி ரேஞ்சிலேயே சொல்ல கீழே வரைக்கும் தலைமைச் செயலர் மாத்திரதும் ரிட்டையர்டான உடனே டிஜிபி மாத்திரதும் புரிந்து கொள்ளக்கூடியது நான் சொல்கிறது கலெக்டரில் டிஆர்ஓவில் எஸ்பியில்னு எல்லாம் அடைக்க மாற்று அவ்வளோ தேவையில்லை அந்த பீரியடில் அப்படின்னா தேவையில்லை தப்பு இல்லை தேவையில்லை நினச்சேன் பட் செலக்ஷன் ஆஃப் ஆஃபீஸர் வந்து க்ளாஸாக இருக்குது அதே எகெயின் டிஜிபி யாருங்க அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு ஒழுங்காக சிஎஸ் யார் சீஃப் செக்ரட்டரி யாருங்க அவங்களுக்கு சாய்ஸ் இருந்துச்சு அதிலே ஒழுங்காக பண்ணாங்க இது மாதிரி ஆஃபீஸர்ஸ் தேர்வு அவருடைய முதலமைச்சருடைய தனிச்செயலருடைய தேர்வு இது மாதிரி செயலர்களுடைய தேர்வுகள் எல்லாமே ரொம்ப கிளாஸாக வந்து ஒரு ஜென்யூனிட்டி வேணும் நம்ம வந்து நல்ல பேர் வாங்கணுங்கிற ஒரு அப்ரோச் சிஎம்கிட்ட திடமாக தெரியுது